நாகர்கோவில் அருகே புதிய சுங்கச்சாவடி நேற்றிரவு முதல் செயல்பட தொடங்கியது. 40 கிலோமீட்டர் தூரத்தில் 2 சுங்கச்சாவடிகள் செயல்படுவதால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் ஐயப்பன் நினைக்கிறார். ஐயப்பன், கூடுதல் விவரம் என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரத்திற்கும் நாகர்கோவிலிருந்து காவல் கிணறுக்கும் புதிய நான்கு வழிச்சாலைகள் அமைக்கும் பணி வந்து தொடங்கியது. இதில் வந்து கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் நான்கு வழிச்சாலை பணிகள் வந்து இன்னும் முற்றிலும் முடிவடையாமல் இருக்கிறது. ஆனால் நாகர்கோவிலிலிருந்து காவல் கிணறுக்கு செல்லும் தேசிய நாலு வழிச்சாலையில் வந்து இப்போ வந்து அந்த பணிகள் முடிக்கப்பட்டு வாகன போக்குவரத்துகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது வந்து நாகர்கோவில் அருகே நாக்கால் மரம் என்ற இடத்துல வந்து இந்த நான்கு வழிச்சாலையில் வந்து புதிய சுங்கச்சாவடி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடி நேற்று இரவு முதல் வந்து செயல்பட தொடங்கியிருக்கிறது. இந்த சுங்கச்சாவடியிலிருந்து நாங்குநேரி, அதாவது நாகர்கோவிலிலிருந்து நெல்லை செல்லும் சாலையில் வந்து நாக்கால் மடத்தில் ஒரு சுங்கச்சாவடி இருக்கிறது. இதே போன்று வந்து நெல்லை செல்லும் வழியில் நாங்குநேரியில் ஒரு சுங்கச்சாவடி இருக்கிறது. இது வந்து இந்த இரண்டு சுங்கச்சாவடிகளுக்கும் இடையே உள்ள தூரம் வந்து சுமார் 40 முதல் 45 கிலோமீட்டர் மட்டுமே இருக்கிறது. இந்த 45 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே வந்து இரண்டு சுங்கச்சாவடிகளுக்கு வந்து இந்த வழியாக வாகனங்களில் செல்லும்பவர்கள் வந்து கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வந்து வாகன ஓட்டிகள் வந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இது பற்றி நம்ம சுபாஷ் என்பவர் நம்மள்கிட்ட இருக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த சுங்கச்சாவடி வந்து நாகர்கோவில்லையும் ஒரு சுங்கச்சாவடி வருது, அதே மாதிரி திருநெல்வேலி செல்லக்கூடிய வழியில் நாங்குநேரியிலும் ஒரு சுங்கச்சாவடி வருது. இந்த ரெண்டு சுங்கச்சாவடி வர்றதுனால வாகன ஓட்டியவர்களுக்கு எந்த வகையான பாதிப்புகள் ஏற்படுது? அதாவது இந்த சுங்கச்சாவடி நாக்கால் மடத்தில் அமைத்தது என்பது விதிகளுக்கு புறம்பானது. ரெண்டாவது, மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் சொன்ன உறுதிமொழிக்கு எதிரானது. அதாவது நாங்குநேரிங்கிற இடத்துல ஒரு சுங்கச்சாவடி ஏற்கனவே கட்டண சுங்கச்சாவடி இருக்குது. இப்போ நாக்கால் மடத்துலேயும் ஒரு சுங்கச்சாவடி ஏற்படுத்தி இருக்குது ஒன்றிய அரசு. இதுக்கிடையில் 60 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், விதி சொல்லுது. ஆனால் 60 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இல்லை, 40 கிலோமீட்டருக்குள்ளாடியே ஒரு கட்டண சுங்கச்சாவடியை இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைத்திருக்கிறது. இது மக்களுக்கு மிகப்பெரிய பொருள் இழப்பு, நேரம் இழப்பு. அதனால் இந்த சுங்கச்சாவடியை மாற்றணும் அல்லது இதை இலவச சுங்கச்சாவடியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் குமரி மாவட்ட மக்களினுடைய கருத்தாக உள்ளது. சார், சார், இந்த சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இவை என்ன வகையில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது? இந்த 40 கிலோமீட்டர் 40-45 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இந்த சுங்கச்சாவடி அமைஞ்சிருக்குது. இது வந்து மக்களுக்கு வந்து வேறு எந்த வகையில் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்குது? இல்லை, இப்போ குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துக்கு நம்மளால் கரெக்டாக போய் சேர முடியாது, ஒன்று. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய சுங்கச்சாவடினால் கிட்டத்தட்ட 200 ரூபா ஒவ்வொரு வாகன ஓட்டிக்கும் இழப்பு என்பது பொருள் ரீதியாக 200 ரூபா இழப்பு ஏற்படுது. காலதாமதம், குறிப்பிட்ட நேரத்தில் நான் ஒரு இலக்கை அடைவதற்கு எனக்கு இந்த சுங்கச்சாவடி வந்து ஒரு தடையாக இருக்குது. அதனால் பல்வேறு அவஸ்தைகள், மருத்துவமனைக்கு போகணும், குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு போக முடியாது, பள்ளிக்கூடத்துக்கு போகணும், குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியாது. இந்த அவஸ்தைகளையெல்லாம் இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையாக தான் இந்த மக்கள் கருதிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, ஒன்றில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் வந்து இந்த சுங்கச்சாவடியை அகற்றணும். அது இல்லைன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் இதை இலவச சுங்கச்சாவடியாக மாற்றணும். இந்த ரெண்டும் தான் இந்த பொதுமக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். அதாவது கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு வந்து இந்த சுங்கச்சாவடி வந்து ஒரு பெரிய சோதனை சாவடியாகவே மாறியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இரண்டு சுங்கச்சாவடிகளுக்கு வந்து பொதுமக்கள் வந்து வாகன ஓட்டிகள் வந்து கட்டணம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனால் வந்து அவர்கள் வந்து பாதிப்புக்குள்ளாகி வருகிறார்கள். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வந்து 60 கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை அகற்றப்போவதாக அறிவித்திருந்தார். ஆனால் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு பொறுத்தவரையில் நாகர்கோவிலிருந்து அவர்கள் நெல்லை செல்ல வேண்டும் என்றால் இரண்டு சுங்கச்சாவடிகளுக்கு கட்டம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது மத்திய அமைச்சர் அறிவித்த விதிமுறைகளுக்கு முரணாக உள்ளதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்திருக்கிறாங்க. சார், இது இந்த சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டதன் மூலம் உங்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, என்ன உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுது? இப்போ 35 கிலோமீட்டர் நம்ம குமரி மாவட்டத்திலேருந்து நம்ம எல்கேலேருந்து 35 கிலோமீட்டருக்குள்ளே ரெண்டு டோல்கேட் இருக்கிறது. இதனால் வந்து நம்ம வந்து ரெண்டு இடம் பணம் கட்டணும், இதனால் பெரிய இழப்பு. ரெண்டாவது வந்து இங்கே என்னென்னா அங்கே உள்ள எந்த அவசர கதியில் ஒருத்தனா ரோடே போடலை, போடாமல் சுங்கச்சாவடி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரோடே முழுசு பரலை. ரெண்டாவது, எந்த ஓய்வறை இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ் வசதி இல்லை. ரெண்டாவது, ஊழியர்களை பார்த்தா ஆந்திராவிலேருந்து கொண்டு ஊழியரை போட்டிருக்காங்க. இந்த நிலம் கொடுத்தா மண்ணின் மீது ஏழை விவசாயிகளுக்கு, வீட்டில் எவ்வளவோ படித்த இளைஞர்களுக்காங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்காம ஆந்திராவிலேருந்து பணியாளர்கள் கொண்டு அமைத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏற்படுதில்லை. அதனால் ஒன்றிய ஏற்கனவே சட்டசபையில் வந்து
தமிழக ஆளுமைச்சி தலைவர் வேல்முருகன் வந்து இதை கோரிக்கை வைத்தார். டோல்கேட் இல்லாத தமிழகம், அதற்கு முதல்வர் மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்களும் இதுக்கு வந்து கண்டிப்பாக இதற்கு நடவடிக்கை எடுப்பேன். அதுக்கப்புறம் தளபதி சொன்ன பிறகு ஒன்றிய அரசு வந்து இது அந்த நியமித்திருக்குன்னா இது வந்து ஒன்றிய அரசு வந்து வன்மையாக கண்டிக்கணும். இந்த ஒன்றிய அரசு இது வந்து கண்டிப்பாக டோல்கேட்டை எடுக்கணும். டோல்கேட்டை எடுக்காத பட்சத்தில் குமரி மாவட்ட மக்களை பெருந்திரளாக தரத்தை இதை அகற்றுவதற்கான நடவடிக்கை அவ்வளோத்தையும் எடுப்போம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் வந்து இரண்டு சுங்கச்சாவடிகளுக்கு வந்து பொது வாகன ஓட்டிகள் வந்து கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற நிலையிலும் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் நாலு வழிச்சாலையில் வந்து மேலும் ஒரு சுங்கச்சாவடி வந்து இரணியல் என்ற இடத்தில் அமைக்கப்பட இருப்பதாகவும் ஒரு தகவல்கள் இருக்கிறது. அந்த சாலை பணிகள் முடிந்தால் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இரண்டு சுங்கச்சாவடிகள் வந்து கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு வரும். அதாவது இரணிகளுக்கும் இந்த நாக்கால்மட சுங்கச்சாவடிக்கும் இடையே 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த மாவட்டத்தின் வந்து மொத்த கிலோமீட்டர் தூரமே 50 to 55 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதிலேயே 20 கிலோமீட்டருக்குள்ள இரண்டு சுங்கச்சாவடிகள் வந்து அமைந்து அவங்கள் வந்து கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு துர்பாகியமான நிலை வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.